ஹாய், நான் இப்போ வந்து உங்களுக்கு தீபாவளி பலகாரம். இப்போ தீபாவளி நெருங்கிடுச்சு நமக்கு. தீபாவளி பலகாரத்தில் இதுவரைக்கும் செஞ்சு காமிக்காத ஒரு பலகாரம், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஆனால் செய்கிறதுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய ஒரு பலகாரம் ஜாங்கிரி. நம்ம பக்கத்தில் ஜிலேபின்னு சொல்லுவோம். ஜிலேபினா நார்த் இந்தியாவில் வந்து மைதா மாவில் செய்கிறது, இது வந்து உளுந்தில் செய்கிறது. இதுக்கு ஜாங்கிரின்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்ம ஜிலேபின்னு தான் சொல்லுவோம். இந்த இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா, சுகரு, உளுந்த மாவு. உளுந்து வந்து நல்லா ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சு, ராத்திரி 10 மணிக்கு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு காலையில் 5 மணிக்கு ஆட்டி வச்சுட்டா கூட பரவாயில்ல. ஆட்டி பிரஜோதிக்க, ஆமாம், இல்லாட்டினா 5 மணிக்கு ஆட்டி ஊற வச்சுட்டு 11 மணிக்கு இது பண்ணி செஞ்சாலும் தப்பு இல்லை. கலரு, ஃபுட் கலரு அவ்வளவுதான். இதுக்கு ஏலக்காய் எதுவும் போட வேண்டியதில்லை. இந்த இதுக்கு வந்து பாகு காய்ச்சறதுக்கு வந்து தண்ணி ஊற்றணும். இது தண்ணி வந்து குலோப் ஜாமுனுக்கு மாதிரி தான் பண்ணணும். ரொம்ப வந்து தண்ணியாக விட்டிங்கன்னா அதெல்லாம் ஆந்து போயிடும். ரொம்ப பாகு, முத்துன பாகு வச்சிங்கன்னா மேலே பூட்டு போயிடும். ஆமாம், அதனால நம்ம குலோப் ஜாமுன் பதத்துக்கு தான். இது அளவு வந்து எப்படி எடுத்திருக்கீங்கம்மா? இதுக்கு உளுந்தும் சுகரும் அளவு என்ன எடுத்திருக்கீங்க? ஒரு கப்பு உளுந்து, 1 கப் சுகர், அவ்வளோதான். இப்போ இது சுகர் தண்ணி வந்து இது குலோப் ஜாமுனுக்கு மாதிரியே தான், பிசுபிசுப்பு பதம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். தண்ணி வந்து அந்த அந்த இதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றுறேன். அந்த இது மூழ்கிற அளவுக்கு இது வந்து இதில் போடணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் இது பாகு காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம வந்து இந்த கலரை வந்து மாவுக்கு போட்டுருவோம். போட்டு நல்லா தனஞ்சிருவோம். மாவு வந்து இந்த இப்படி இந்த பதத்துக்கு இந்த சிலர் வந்து நம்ம ஊரில் வெள்ளை மிட்டாயெல்லாம் செய்வோம்ல, அதில் வந்து அரிசி கொஞ்சம் கலப்பாங்க. அரிசி நிறையா, அரிசி மாவு நிறையாவும் உளுந்த மாவு கம்மியாகவும் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இது வந்து இந்த ஜாங்கிரிங்கிறது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளுக்குள்ள அந்த சீனிப்பால் வந்து மெல்லும்போது அப்படி உடஞ்சி வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் அரிசி மாவு கலக்கிறவங்களும் இருப்பாங்க. கொஞ்சம் தண்ணி ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. ஆமா, இப்ப நம்ம தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருச்சு, நீங்க நினைக்கிறத விட ஜாஸ்தி ஆயிருச்சுன்னா நம்ம வந்து அந்நேரம் கொஞ்சம் 1 ஸ்பூன் அரிசி மாவு கலந்துக்கலாம். கலக்கிறதுனால தப்பு கிடையாது. இல்லை நீங்க வந்து அரிசி மாவு போட்டா எனக்கு கிறிஸ்பியா இருக்கும்னு சொல்றீங்க, எனக்கு அது வேணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வந்து அரிசி மாவு கலந்துக்கோங்க. இப்ப வந்து இந்த கலரை வந்து நல்லா இந்த மாவோட கலந்தாச்சு. இது ஜாங்கிரிங்கிறது இந்த கலரில் இருக்குங்கிறதுனால தான் நம்ம இது போடுறோம். இது தேவை, ஆமாம், தேவையில்லை. சிலர் எல்லோ கலர் போடுவாங்க, சிலர் ரெட் கலர் போடுவாங்க. நம்ம ஊர் பக்கம் வந்து ஆரஞ்சு கலரில் தான் ஜாங்கிரி இருக்கும். அதனால நானும் ஆரஞ்சு கலர் தான் போட்டிருக்கேன். அது மாதிரி இதை கொஞ்சம் எண்ணெயில் நம்ம புழிஞ்சி போடுறது வந்து இந்த ஃப்ளாட்டு இந்த மாதிரி சட்டியில் தான் சுடணும். சுட்டாத்தான் இது நானும் பழகிறதுக்குள்ள, நான் வந்து குட்டி குட்டியாக முதல்ல ஊற்றி பார்த்தேன். நீங்கள் அப்படியே ஊற்றி பழகுங்க. நமக்கு இந்த இப்படி போட்டு இப்படி 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 வராது முதல்லலாம். சரியா, இப்போ பாகு நல்லா காஞ்சா பிறகு இந்த நல்லா கொதி வந்து அந்த குலோப் ஜாமுனுக்கு நம்ம சிரப் தயாரிப்போம்ல அந்த லெவலுக்கு வந்ததும் இது நிப்பாட்டிடலாம். இது இப்படியே வச்சிடலாம். இப்போ அடுத்து எண்ணெய் காய வச்சு, எண்ணெய் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் இதில் இருக்கணும் இல்லையா. இப்போ வந்து நம்ம ஐஸ்கிரீமுக்கு, அது கேக்குக்கு வந்து ஐசிங் பண்ணுறதுக்கு நம்ம கோன் வச்சுருப்பீங்கல்ல, அந்த கோன் உங்கள்கிட்ட இருக்கும் நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் மாவு ஃபில் பண்ணி நம்ம இந்த டிப்பை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த சிப்லாக் பேகு அது இருந்துச்சுன்னா அதையுமே ஒரு கார்னரில் கட் பண்ணி அதை பண்ணிடலாம். இந்த மாவு எப்படி ஆட்டணும் அப்படின்னா, நான் முதல்ல சொல்லியிருந்தேன், 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊற வைக்கணும்னு சொல்லிட்டு. ஊற வச்ச மாவு தண்ணியே இல்லாமல் முதல்ல ஆட்டுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும், கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க.
தண்ணி தெளிச்சு தெளிச்சு இந்த கன்சிஸ்டன்சி வர மாதிரி தான் ஆட்டணும். சரியா? இது இப்போ சட்டி சட்டியில எண்ணெய் சுட வச்சிருக்கேன். எண்ணெயில போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நீங்கள் போட போகிறீங்க, உங்களுக்கு குட்டியாக வேணும், இவ்வளவு சைஸுக்கு போட்டு பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு கோலம்லாம் போடுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். மெஹந்தி வரைகிறது. ஆமாம், மெஹந்தி வரைகிறது மாதிரி தான் இது. ஆனால் வந்து ஒன்று நான் சொல்கிறேன், இது வந்து ஷேப்பே இல்லாமல் இருந்தால் கூட நம்ம செஞ்சதுங்கிறது வந்து ரொம்ப கரெக்டாக தான் இருக்கும், டேஸ்ட்டு கரெக்டாக தான் இருக்கும். அதனால நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு கோலம் வரைய தெரியும், அதனால இப்போ நான் போடுறத விட நீங்க நல்லா போடுவீங்க. அதனால இத போட்டு பாருங்க. ரொம்ப ஆனா ஈஸியான ஒரு இதுதான், ரொம்ப ஒன்றும் கஷ்டமான. ரெண்டு மூணு மாவை காய வச்சு இடிச்சு மிஷின்ல கொடுத்து அரைச்சி அந்த மாதிரி இதெல்லாம் தேவையே கிடையாது. மிக்சிலே அரைச்சிக்கிடலாம், நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஊர் டேஸ்ட் வரும். எண்ணெய் வந்து ரொம்ப ஹையில் வைக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையாம்மா? ஆமாம், முதல்ல கொஞ்சம் இது வச்சுக்கிடும், காய்ச்சல் நல்லா வந்தால் பிறகு கொஞ்சம் முக்கா இது போட்டு போடும். இது பண்ண பண்ண ப்ராக்டிஸில் வந்துடும் இல்லையாம்மா? என்னை விட சீக்கிரம் நல்லா பண்ணுறா. இது வந்து சின்னக்கறி வச்சு தான் இது பண்ணுவோம். சின்னக்கறி இல்லாதவங்க வந்து ஒரு உடன் ஸ்டிக் வச்சுருப்பீங்கல்ல, இந்த குழிப்பணியாரம் எடுக்கிறதுக்கு, அதை வச்சு திருப்பி போட்டு இது பண்ணுவோம். அது மாதிரி இது வந்து இதில் ஜீராவில் உங்குறதும் ரொம்ப சீக்கிரம் எடுத்துடணும். ரொம்ப சீக்கிரம் எடுத்து அவ்வளவுதான் ஊறணும். நம்ம அந்த பூந்திக்கு ஊற வச்சு எடுத்தோமா எடுக்கிறோம்ல, அது மாதிரி தான் எடுக்கணும். அதுக்குள்ளே இது உறிஞ்சிரும் ஜீராவை. நம்ம பக்கத்துல ஜீராவை வந்து நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க இல்லையாமா? ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூடா போடுறோம் இவ்வளவுதான் போடுறோம்ல, இதுலயே ஊறிடும். நான் எண்ணெயை வடிக்காம விட்டு நீங்க எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு இது பண்ணுங்களா. நல்ல எண்ணெயை வடிச்சுட்டு நான் கேமரா பிடிக்கிறேன், ஷீத்தல் போட்டு பாப்பா போட்டு காமிப்பா, இங்கே பாருங்க அவன் நல்லா போடுறா எண்ணெயை விட. அவ்வளவு நேரம் தான் இருக்கணும் இல்லை? ஒரு டூ செகண்ட்ஸ், ஒன் மினிட் வரைக்கும் தான் வைக்கிறீங்க ஜீராக்குள்ள. முதல் தடவை போட்டதை ரெண்டாவது தடவை போடும்போது அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் கரண்டி வச்சு எடுக்காம இது வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வடிக்கிறது ஈஸி. ஈஸி இல்லை. இது இப்போ ஷீத்தல் போடுறா, அவளுக்கு கோலம் நல்லா போடுவாள்ல, அதனால அது அழகாக வருது, உங்களுக்கும் நல்லா வருது. ரொம்ப ரெண்டாக மட்டும்தான் போடுங்க, பெருசாக வரலன்னா இந்த குட்டி குட்டி. ஆமாம், அவ்வளோதான், அவ்வளோ கூட போட்டுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுக்கணும் இல்லையாம்மா? இந்த நம்ம வீட்டிலேயே நம்மளாக செய்த ஜாங்கிரி அப்படிங்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. எவ்வளவு நேரம் கழித்து அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்குது. என்ன, நான் ஒரே ஒரு இது உங்களுக்கு நான் தப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு கப்பு மாவு எடுத்து நாங்கள் காமிச்சோம், அது வேண்டாம். அது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சின்ன பிள்ளைங்கள்ல நீங்கள் வாட்டுக்கு புளிய புளிய வந்துக்கிட்டே இருக்கும், சாப்பிட்ற கூட ஆள் இருக்காமல் போயிடும். இந்த கப்பில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இதில் முக்கால் வரும். இது வந்து 1/3 மெஷர், 1/3 மெஷர்மெண்ட்டா இது இந்த இவ்வளோ இதுக்கு வரும். நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஜாங்கிரி வந்து செஞ்ச அன்னைக்கு ஷேப்பு வந்து இவ்வளோ ஷேப் இருந்தால் போதும்னு நான் நினைக்கிறேன். இதை இதெல்லாம் வரும், இதை விட நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. கோரம் இப்போ நல்லா வரைகிற பிள்ளைங்களுக்கு அழகாக வரும். நம்ம ஊர்லாம் சின்ன கும்பால ஓட்டை போட்டு வச்சிருப்பாங்க, அது பெர்மனண்டா இருக்கும், அதுல அப்படியே சுத்திக்கிட்டே வருவாங்க. அந்த மாதிரி டெக்னிக்லாம் நமக்கு தெரியாது. இந்த கோன் வச்சிருப்பீங்க, எல்லாரும் வச்சிருப்பீங்க, அதில் அழகா செஞ்சு பார்த்து என்ஜாய் தீபாவளி எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க.